வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஒரு சில பேர் வந்து மெயில் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மேலே இந்த சந்தேகத்தை கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கமெண்ட்டை பாருங்கள். சார், என்னோடய காலேஜ் டிசியில் எஸ்சின்னு இருக்குது, பட் என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எஸ்சிஏன்னு இருக்குது சார். இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார், ப்ளீஸ் சொல்லுங்கள், என்ன பண்ணுறது? அதாவது டிசியில் ஒரு கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு கம்யூனிட்டி மென்ஷன் ஆகியிருக்கு, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரியான சந்தேகங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கம்யூனிட்டியை செக் பண்ணுறதுக்கு அவங்க வெரிஃபை பண்ணுற ஒரே ஒரு டாக்குமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்குதோ அதை தான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபைனலாக எடுத்துப்பாங்க. மற்றபடி அதர் சர்டிஃபிகேட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியை அவங்க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. அதாவது டிசி மாதிரியான பிற சான்றிதழ்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சாதியை வந்து டிஎன்பிஎஸ்சி கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்குதோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டிசியில் ஒரு கம்யூனிட்டியும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு கம்யூனிட்டியும் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காகலாம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், இதனால் டிசி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட வேணாம். டிசியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வேறு சில விஷயங்களை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு டிசி யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம அப்பா அம்மாவுடைய பேரை செக் பண்ணி பார்க்குறதுக்கு டிசியை வெரிஃபை பண்ணுவாங்க. டிசி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் அதுக்கு. அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கூட வெரிஃபை பண்ணுவாங்க. அப்பா அம்மாவுடைய பேரை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டிசியையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரியே பாலினம், அதாவது நம்ம என்ன ஜெண்டர், நம்ம ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கும் டிசி யூஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்தவொடனே தெரிஞ்சிடும், அதாவது நம்மளை பார்த்தாலே நம்ம ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் டாக்குமெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பாலினத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு டிசியும் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். அண்ட் அதே மாதிரியே ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பர்த் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், அதாவது நம்மளுடைய பிறந்தநாளை செக் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், இதை தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட்டில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணாமல் இருந்ததுன்னா டிசி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, டிசியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிசி தேவையில்லை அப்படின்னு நினச்சிட வேணாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து அவங்களுடைய டிசியில் தான் அவங்களுடைய கான்டாக்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் ஏற்கனவே வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் ஸ்டடிடு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ஃபைனலாக எங்கே படித்தோமோ அங்கேருந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து சில பேருக்கு அவங்களுடைய டிசியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னுடைய டிசியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைனே எப்படி இருக்குன்னா, ட்ரான்ஸ்ஃபர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் இருக்கும். அதிலே வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் குட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறதும் டிசியோடு சேர்ந்தே இருக்கும். ஸோ அதனால் டிசி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான். ஸோ டிசி தேவைன்னு நினச்சிட வேணாம். அண்ட் இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.